திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வரும் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலைக்குள் கையெழுத்தாக வாய்ப்பு என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. என்ன நிலவரம், எப்படி சென்று கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை என்பது குறித்து பேசுவதற்காக கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப இனிப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கு? இனிப்பு கொடுக்க போறோம், மாலை 6:30 வந்துருங்க. நியூஸ் 18 முதல் இனிப்பு கொடுக்குறோம். நீங்கள் கூட பிரேக்கிங் நியூஸ்லாம் போட்டிருக்கீங்க. எப்பவுமே இனிப்பாக தான் போயிட்டுருக்கு. சில ஊடகங்கள் பத்திரிகையெல்லாம் கசப்பான மருந்து இருக்குது அப்படின்னு தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தொடர்ந்து ஃப்ரம் டே ஒன்லாம் சொல்லிகிட்ருக்கேன், எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இல்லை. இது தேசிய கட்சி. தேசிய கட்சி என்பது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பறந்து விரிந்து இருக்கின்ற இயக்கம், காங்கிரஸ் பேர் இயக்கம். எல்லா மாநிலங்களிலேயும் கட்சி உயிரோட்டத்தோடு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு ஒரு மாநிலமாக கூட்டணியுடைய பேச்சுவார்த்தையை முடித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு வருகின்றன. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ், மகாராஷ்டிராவில் சிவசேனா, NCP, டெல்லியில் ஆம் ஆத்மி போன்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து கையெழுத்திட்டு வருகிறார்கள். இப்பொழுது காஷ்மீர், ஜம்மு, பீகார் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் அதேமாதிரி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது இன்று மாலை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் இருந்து எங்களுடைய தலைவர்கள் வருகிறார்கள். 6:30 அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருக்கிறார்கள். அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது, ஆனால் கடந்த முறையை காட்டிலும் குறைவான இடங்கள் தான் அப்படிங்கிற வாய்ப்பு இருந்ததா சில தகவல்கள் வெளியானது, இப்போ எப்படி இருக்கு, திருப்தியா? அது 6:30 பார்ப்பீங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், காங்கிரஸை, காங்கிரஸ் பேரியக்கத்தை, இந்தியா கூட்டணியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட மாட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்று. அது 6:30 கையெழுத்திடும் போது என்ன இலக்கங்கள், என்ன எண்ணிக்கை என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வீர்கள். நன்றி. அதாவது மற்ற கட்சிகள் எல்லாத்துக்குமே கடந்த முறை கொடுத்த அதே தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு, காங்கிரஸுக்கு அதே இடம் இருக்குமா இல்லை குறைவாக இருக்குமா என்ன? அது 6:30 தான் சொல்லுவோம், ஏன்னா எங்கள் ஹைகமாண்ட் வராங்க, அவங்க முன்னிலையில் கையெழுத்திடுறோம். கையெழுத்திட்ட பேர் தொகுதிகள் எத்தனை என்பதை வெளிப்படையாக அறிவிப்பு செய்வோம். வயநாடை பொறுத்த வரைக்கும் திரு ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய அதே தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் ராஜாவினுடைய மனைவி திருமதி ஆனி ராஜா போட்டியிடுறாங்க. இது வந்து கூட்டணிக்குள்ளே ஒரு உரசல் முரண்பாடு இருக்காத? ஒரு உரசலம் கிடையாது. 543 தொகுதியில் குறைந்தபட்சம் 400 தொகுதியில் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று ஏற்கனவே இந்தியா கூட்டணி திட்டமிட்டிருந்தது. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் கூட்டணி வைத்துக் கொள்வதோ, வாய்ப்பில்லாத இடங்களில் தனித்தனியாக நிற்பது. நோக்கம் என்பது இந்த பாசிச ஆட்சியை ஒழிக்க வேண்டும், அவ்வளோதான். ரைட். திமுக காங்கிரஸ் இது வந்து இந்த தேர்தலுக்கான ஒரு சமரசத்தோடு இப்போ இருக்கீங்களா இல்லை சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும். எங்களை எப்பவுமே அவங்க சங்கடத்துக்கு ஆளாக்குனதில்லை, இந்த முறையும் ஆளாக்குவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் ஃப்ரம் டே 1 சொல்லிகிட்டு இருக்கேன். 6:30 நீங்கள் பார்க்கும்போது தெரியும். நன்றி. தேங்க்யூ.